வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே, உன்னருகில் என்னை அறிந்தேன். அத்தியாயம் 29. மருத்துவமனைக்குள் புயலென சென்ற காரை நிறுத்தினான் அறிவன். ஆரோன் நன்வழியை தூக்கிக் கொண்டு பதைப்பதைக்க ஓடினான். மருத்துவமனையில் ஏற்கனவே அறிவன் சிகிச்சைக்கு தயார் நிலையில் இருக்க சொல்லி இருந்தான். ஆனாலும் இது கத்தி குத்து சட்ட சிக்கல் இருப்பதால் காவல்துறையின் அனுமதியுடன் தான் எங்களால் சிகிச்சை செய்ய முடியும் என்று அனுமதிக்க மறுத்தனர். அதில் உச்சக்கட்ட கோபத்திற்கு ஆளான ஆரோன், இந்த நொடி சிகிச்சை ஆரம்பிக்கவில்லை என்றால் நடப்பதே வேறு. இரு உயிர்கள் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறது. அது புரியாமல் சட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சட்டமே மக்களுக்காகத்தான். நீங்கள் சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். எந்த சட்ட சிக்கல் வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கத்தினான். அதற்குள் அறிவனும், இப்பொழுதே கமிஷனரை பேச சொல்கிறேன், நீங்கள் சிகிச்சையை ஆரம்பிங்கள் என்று சொல்ல அதன் பிறகே சிகிச்சையை ஆரம்பித்தார்கள். ஆரோன் அறிவனிடம் புலம்பினான். என்னடா சட்டம், உயிரை விடவா சட்டம் பெரியது? ரத்தம் வேறு ரொம்ப வீணாகிவிட்டது. அவளுக்கு ஒன்று என்றால் நானும் இருக்க மாட்டேன் என்று கூறியவனை அதிர்ந்து போய் பார்த்தான் அறிவன். ஆரோனா இப்படி பேசுவது? காதல் ஒரு மனிதனை எப்படி மாற்றி விடுகிறது என்று நினைத்தவன் அவன் அருகில் சென்று, பைத்தியம் மாதிரி பேசாதே, நன்வழிக்கும் குழந்தைக்கும் ஒன்றுமாகாது. நன்வழியின் நல்ல மனதிற்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்கள் இருவரின் அன்பு நிச்சயமாக உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும் என்று அவன் கைகளை பிடித்து ஆறுதல் சொன்னான். ஆரோனோ இறுகி போய் அமர்ந்திருந்தான். விழி, நல்லபடியாக வந்துவிடு. நான் உன் காதலை சந்தேகப்பட்டது மிகப்பெரிய தவறுதான். அதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து விடாதே. நீ இல்லாமல் நான் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன். வந்துவிடு பிளீஸ் டி என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே இருந்தான். நாவரசு, வேந்தன், குமுதினி, தாமரை, நிலா என அனைவரும் மருத்துவமனைக்கு பதற்றத்துடன் வந்திருந்தார்கள். குத்தியவனை காவல்துறையிடம் ஒப்படைத்திருந்தார்கள். நன்வழியின் நிலைமையை விட அனைவருக்கும் ஆரோனை நினைத்தால்தான் பயமாக இருந்தது. அவன் இறுகி போய் அமர்ந்திருந்தது அனைவருக்கும் அச்சத்தை கொடுத்தது. ஒரு வழியாக சிகிச்சை முடிந்து அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே வந்த மருத்துவர், காயம் கொஞ்சம் ஆழம்தான், தையல் போட்டிருக்கிறோம். அவர்களுக்கு மயக்கம் தெளிந்தால்தான் எதுவும் சொல்ல முடியும். ரத்தம் வேறு நிறைய வீணாகி இருக்கிறது. முடிந்த அளவு குழந்தைக்கு பாதிப்பு வராத மாதிரிதான் சிகிச்சை செய்திருக்கிறோம். அவர்களுக்கு நினைவு திரும்பினால்தான் எங்களால் உறுதியாக எதையும் சொல்ல முடியும் என்று கூறி சென்றார். ஆரோன் இடிந்து போய் அமர்ந்து விட்டான் என்றால் நாவரசு ஒரு புறம் நிலை குலைந்து நின்றார். மற்றவர்களுக்கு இவர்கள் நிலையை பார்த்து இன்னும் அச்சம் வர அனைவருமே உறைந்து போய் நின்றனர். 2 நாட்கள் அனைவரையும் பாடாய்படுத்திவிட்டு ஆபத்து கட்டத்தை தாண்டி மீண்டு வந்தாள் விழி. நினைவு திரும்பி பேச ஆரம்பித்தாள். போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது அனைவருக்கும். ஒவ்வொருவராக சென்று பார்த்து வந்தார்கள். தாமரையும் நாவரசும் சென்றவர்கள் அவளிடம், எங்களை இப்படி துடிக்க வைத்து விட்டாயே கண்ணம்மா, எங்களை விட மாப்பிள்ளைதான் ரொம்ப துடித்து போய்விட்டார், இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறது என்று சொல்லி சென்றனர். வேந்தனோ, எங்கள் உயிரே இப்பொழுதுதான் திரும்பி வந்தது போல இருக்குமா? என் மகனை என்னால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை. அவன் இப்படி சோர்ந்து போய் நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி சென்றார். நீலா ஓடி வந்து அவள் கைகளை பிடித்து கொண்டு, எங்களை இப்படி பயப்பட வைத்து விட்டாயே, ஆரோன் அண்ணாதான் பாவம் என்று கண்ணீர் மல்க கூறியவள் அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டாள். அறிவனோ, ஏமா இப்படி செய்தாய் ஆரோனை பற்றி நினைக்காமல்? நீ இன்றி அவன் எப்படி வாழ்வான்? இடிந்து போய்விட்டான். அவனுடன் பழகிய இத்தனை நாட்களில் அவனை நான் இப்படி பார்த்ததே இல்லை. அந்த ஆளை பார்த்தவுடன் எங்களிடம் சொல்லியிருந்தால் இந்த அளவுக்கு ஆகியிருக்காதே என்றவனிடம், அவன் யார், அவனை என்ன செய்தீர்கள் என்று கேட்டாள். அவன் யார் என்றும் அவனை காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றும் அறிவன் அவளிடம் சொன்னான். ஓ, அதுதான் அவனை எங்கேயோ பார்த்த ஞாபகம் வந்ததா? இனி அவருக்கு அவனால் ஒரு பிரச்சனையும் வராதுதானே அண்ணா என்றாள். இப்பொழுதும் கணவனை பற்றி கேட்கும் அவளை நினைத்தவனுக்கு ஆரோன் ஏன் அப்படி துடித்தான் என்று புரிந்தது. இப்படி ஒருவர் மேல் ஒருவர் உயிரையே வைத்திருக்கிறார்களே, இவர்கள் பல்லாண்டு நன்றாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தவன் அவளின் தலையை அன்பாக தடவி, நீ கூட இருக்கும் வரை அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது என்றவன் வெளியில் இருப்பதாக சொல்லி நிலாவையும் அழைத்து கொண்டு சென்றான். குமுதினியோ, என் வயிற்றில் பாலை வார்த்தாயே, இப்பொழுதுதான் என் மனசு குளிர்ந்திருக்கு.
என் ஆரியை துடிக்க வைத்து விட்டாயே என்றவரிடம் அவர் எங்கே என்று கேட்டாள். கண் விழித்ததிலிருந்து அவனை பார்க்காத ஏக்கத்தில், ஆரி மருத்துவரை பார்க்க போயிருக்கிறான், வந்து விடுவான் என்றவர், இப்பொழுது கூட என்னை அத்தை என்று கூப்பிட மாட்டாயா? நான் அன்று உன்னை பற்றி தெரியாமல் சொன்னதுக்கு என்னை மன்னித்து விடுமா என்று சொன்னார். அதை கேட்ட நன்விழி பதறிப்போய், ஐயோ அத்தை, நீங்கள் போய் என்னிடம் மன்னிப்பு கேட்பதா? நீங்கள்தான் என்னை மன்னிக்க வேண்டும், நான் இனிமேல் அத்தை என்றே கூப்பிடுகிறேன் என்றாள். குமுதினிக்கோ எப்பொழுது மகனுக்காக உயிரை விட மருமகள் துணிந்தாளோ அப்பொழுதே அவருக்கிருந்த கொஞ்ச நஞ்ச தயக்கமும் மறைந்துவிட்டது. அதனால்தான் மருமகளிடம் கௌரவம் பார்க்காமல் மன்னிப்பு கேட்டார். நான் போய் ஆரியை வரச் சொல்கிறேன் என்று சென்றார். கணவனின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கதவையை பார்த்து கொண்டிருக்க, கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவனை பார்த்தவளுக்கு, இரண்டு நாட்களுக்கு முன் ராஜகுமாரனைப் போல் இருந்தவனா என்று நினைக்கும் அளவுக்கு தோற்றம் மாறியிருந்தது. கை நகங்களில் கூட அழுக்கு இல்லாமல் அத்தனை சுத்தமாக இருப்பவனா இன்று இந்த தோற்றத்தில் இருக்கிறான் என்று நினைத்தவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க, ஆரோனும் மூடிய கதவின் மேல் சாய்ந்து நின்று கொண்டு அவளையே தான் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். நன்விழி மெல்ல தன் ஊசி குத்தாத கையை அவன் புறம் நீட்டி கண்களால் அருகே வருமாறு அழைக்க, அதற்காகவே காத்திருந்தது போல் ஓடி வந்து மனைவியின் கைகளை பிடித்தவன் அப்படியே அவள் கழுத்தில் முகம் பதித்து அவள் காதருகில், ஏண்டி இப்படி என்னை தவிக்க வைத்தாய்? உன் உயிரை விட என்னுயிர் அவ்வளவு பெரியதா என்று கேட்டவனிடம் அவன் கேசத்தின் மேல் தன் தலையை சாய்த்தவள், ஆமாம், என் உயிரை விட உங்கள் உயிர் எனக்கு பெரியதுதான் என்றாள். குழந்தையை பற்றி கூட நினைக்காமல் என்ன காரியம் செய்தாய் என்றவனிடம், அப்பொழுது உங்களை தவிர எனக்கு எதுவும் பெரிதாக தெரியவில்லை, உனக்கு ஒன்று என்றால் நான் எப்படி தாங்குவேன் என்று கூறியபடி நிமிர்ந்து அவளை பார்க்க, அவன் கண்களில் கண்ணீரை கண்டவள் பதறிப்போய், மாமா என்ன இது, நான் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன், அந்த யமன் கூட உங்களை தாண்டித்தான் என்னிடம் வர முடியும், பிளீஸ் மாமா, உங்கள் கண்களில் நான் எப்பொழுதும் சிரிப்பைத்தான் பார்க்க வேண்டும் என்றவள் அவன் முகத்தை அருகில் இழுத்து அவன் கண்களை துடைத்தவள் அவன் கன்னங்களில் தன் இதழ்களை அழுத்தமாக பதித்தாள். அதை கண்மூடி ரசித்தவனின் காதுகளில், மாமா முதலில் போய் ஷேவ் செய்துவிட்டு வாங்க, தாடி குத்துகிறது, உங்களை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கு என்றவளிடம், ஓகே பேபி, நீங்கள் சொன்னால் அதற்கு மறுபேச்சே இல்லை என்றான். மாமா கொஞ்ச நேரம் என் பக்கத்தில் அமருங்கள், நான் உங்கள் மடியில் படுத்துக் கொள்கிறேன், இப்படி படுத்திருந்தால் தோல் வலிக்குது என்றாள். அவள் அப்படி சொன்னவுடன் சற்றென்று அவள் அருகில் அமர்ந்து மெல்ல அவளின் தலையை தூக்கி தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டான். அவளும் சௌகரியமாக உருக்களித்து படுத்தவள் அவன் இடையை ஊசி குத்தாத கையால் தனக்கு வசதியாக சேர்த்து அணைத்தவாறு முகத்தை அவன் வயிற்றில் பதித்து படுத்துக் கொண்டாள். அவனோ அவளின் தோளில் கட்டுப்போட்டிருந்த காயத்தை சுற்றி மிக மென்மையாக தடவி கொடுத்து கொண்டிருந்தான். அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள், மாமா டாக்டர் என்ன சொன்னாங்க, குழந்தை எப்படி இருக்கு, குழந்தைக்கு ஒன்றும் இல்லைதானே என்று கேட்டவளிடம், அம்மனுக்கு இப்பொழுதுதான் குழந்தை ஞாபகம் வந்ததா என்று கேட்க, பிளீஸ் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்குதாம், நல்ல வேளை கத்தி குத்த தோள்களில் விழுந்ததால் பெரிய பிரச்சனை இல்லை என்றான். அது யார் குழந்தை, அடங்கா வீரன் ஆரோன் குழந்தை அல்லவா, அதுக்கு ஒன்றும் ஆகாது என்றவள் சற்றென்று அவன் வயிற்றில் மறுபடியும் முகத்தை பதித்துக் கொண்டாள். அவள் சொன்னதை கேட்டவன் அதிர்ந்து சிரித்து, பேபி என்னாச்சு, பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கிறது என்றவனிடம் முகத்தை நிமிர்த்தி அவனை பார்த்தவள், இனிமேல் அப்படித்தான் என்றவள் மீண்டும் அவன் வயிற்றில் முகத்தை அழுத்திக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். அவளின் இந்த நெருக்கமும் பேச்சும் அவனுக்கு மனதில் மகிழ்ச்சியை கொடுத்தது. இரண்டு நாட்களாக அவன் பட்ட மனக்காயத்திற்கு மருந்தாக இருந்தது. மேலும் ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்துவிட்டு முழு குணமடைந்த பின் வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டிற்கு வந்த பின் குமுதினியும் ஆரோனும் கையில் வைத்து அவளை தாங்கினார்கள். ஆரோனோ சும்மாவே அவள் மேல் பைத்தியமாக இருந்தவன் இப்பொழுது அவளும் அவனிடம் அதே அளவு காதலையும் அன்பையும் காட்ட இன்னும் அவள் மேல் உயிராகி விட்டான். அவன் வீட்டில் இருக்கும் பொழுது அவன் மடியில் படுத்திருப்பதே அவளின் இயல்பானது. நாட்கள் அதன் போக்கில் நகர நன்விழிக்கு 8 மாதம் ஆகிவிட்டது. 9வது மாதத்தில் வளைகாப்பு வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தனர்.
இதற்கிடையில் அரிவன் நிலாவின் திருமணமும் இருவீட்டர் சம்மதத்துடன் முடிவானது. திருமண வேலைகளை ஆரோன் முன்னின்று செய்தான். நன்விழியை அடிக்கடி நிலா வந்து பார்த்து சென்றாள். நாவரசும் தாமரையும் வாரம் ஒருமுறை வந்து பார்த்து சென்றார்கள். அரிவன் நிலா திருமண நாளும் வந்தது. அவர்கள் திருமண நிகழ்வும் இனிதே நடந்தது. ஆரோனும் நன்விழியும் கூடவே இருந்து சிறப்பாக நடத்தி வைத்தனர். நன்விழி தன் 8 மாத கருவை சுமந்து கொண்டு தேவதையாக வலம் வந்ததை ஆரோன் கண்களில் காதலுடன் பார்த்து ரசித்தான். தாய்மை பெண்களுக்கு ஒரு தனி அழகை கொடுக்கிறது. பட்டுப்புடவை சரசரக்க அவள் நடக்க முடியாமல் நடப்பதை பார்த்தவன், பேபி, எதற்கு அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் ஓய்வெடுடி. இரவு தூங்கும் பொழுது கால் வலிக்குது என்று சொல்லிப்பார். அப்பொழுது இருக்கு உனக்கு என்றவனிடம், அதற்குதான் கால் பிடித்துவிட நீங்கள் இருக்கிறீர்களே. மாமா, உங்கள் பொண்டாட்டிக்கு அது கூட செய்ய மாட்டீர்களா என்று கேட்டவளிடம், அதைதானே பேபி தினமும் செய்து கொண்டிருக்கிறேன். எப்படி இருந்த என்னை இப்படியாக்கிவிட்டாய் என்று மனைவியிடம் கொஞ்சிக் கொண்டிருந்தவனை அரிவன் அழைக்க அவனிடம் சென்றான். டே, இன்று எங்களுக்குத்தான் திருமணம். ஆனால் பார்த்தால் அப்படி தெரியவில்லை. உங்கள் இருவரையும் பார்த்தால்தான் அப்படி தெரிகிறது. ஆரி, ரொம்ப வழிகிறாய், துடைத்துக்கொள் என்றவனிடம், நீயும் பழகிக்கொள்ளடா, உனக்கும் பொண்டாட்டியை தாஜா செய்ய உதவியாக இருக்கும் என்று அவனுக்கு அட்வைஸ் செய்தான் ஆரோன். சத்தியமாக நீ ஆரோனா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கு என்ற அறிவனிடம், என்னை ஆராய்ச்சி செய்வதை விட என் தங்கையை எப்படி தாஜா பண்ணலாம் என்று யோசி, அது உனக்கு உதவியாக இருக்கும் என்றவன் மனைவியை தேடி சென்றான். ஒரு வழியாக திருமண நிகழ்வுகள் நல்லபடியாக முடிய அனைத்து வேலைகளையும் முடித்து மணமக்களை அவர்கள் இல்லத்தில் விட்டுவிட்டு வீட்டிற்கு வர ஆரோன் தம்பதிகளுக்கு இரவாகிவிட்டது. நன்விழிக்கு காலையிலிருந்து பட்டுப்புடவையில் இருந்தது அலுப்பாக இருக்க நல்ல சுடுதண்ணீரில் குளித்துவிட்டு வந்தவள் அப்படியே படுக்கையில் படுத்துக்கொண்டாள். ஆரோனும் குளித்து வந்தவன் அவளை பார்க்க அவள் படுத்திருந்ததே அவள் அசதியை புரிய வைக்க சற்றென்று கால்வலிக்கு போடும் களிம்பை எடுத்து வந்தவன் அவள் அருகில் அமர்ந்து அவள் கால்களை எடுத்து தன் மடி மீது வைத்து மிக மென்மையாக களிம்பை தடவ அதில் கண் விழித்தவள், என்ன மாமா, காலை விடுங்கள், நீங்கள் போய் இதையெல்லாம் செய்து கொண்டு நானே போட்டுக்கொள்கிறேன் என்று காலை உருவியவளை விடாமல் பிடித்தவன், என் பொண்டாட்டிக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்வேன் என்று முழுதும் தடவிய பிறகே அவள் கால்களை விட்டான். அவன் கால்களை விட்ட பின்பு அவன் மடியில் தலை வைத்து படுத்தவள், மாமா, எனக்கு அம்மா வேண்டும் போல் இருக்கு, டெலிவரி பக்கம் வர வர கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்றவளின் வார்த்தை அவனை வதைக்க அவளை இறுக்கி அணைத்தவன், பேபி, எதற்கு பயம், நான் உன் கூடவே இருப்பேன், தைரியமாக இருக்க வேண்டும், ஏன் உனக்கு திடீரென்று அம்மா ஞாபகம் வந்தது என்று கேட்டவனிடம், இன்று நிலாவின் அருகில் அவள் அம்மா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது எனக்கு அம்மா இல்லையே என்று ஏக்கமாக இருந்தது. அது பொறாமை இல்லை, அவளாவது அம்மா சுகத்தை அனுபவிக்கட்டும், ஆனால் எனக்கு இல்லையே என்று மிகவும் ஏக்கமாக இருந்தது. டெலிவரி பெண்களுக்கு மறுபிறப்பு என்று சொல்வார்கள். அப்புறம் டெலிவரிக்கு பின் நிறைய தேவைக்கு அம்மா வேண்டும். நான் என்ன செய்வேன், அத்தை பார்த்து கொள்வார்கள். இருந்தாலும் அம்மா இருந்தால் உரிமையுடன் கேட்கலாம், தயக்கமில்லாமல் இருக்கலாம். நான் மட்டும் என்ன பாவம் செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் அம்மா இல்லை என்று அழுதவளை என்ன சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் அவளை அழவிட்டவன், பேபி, இது என்ன குழந்தை மாதிரி, நீயே ஒரு குழந்தைக்கு தாயாக போகிற பொழுது இப்படி நினைத்து அழலாமா? இல்லாததை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இருப்பதை நினைத்து மகிழ வேண்டும். உனக்கு நான் இருக்கிறேன், என்ன வேண்டுமானாலும் செய்ய, என்னிடம் எதற்கும் நீ தயங்க வேண்டியதில்லை, நான் செய்வேன். நீ அடிக்கடி சொல்வாயே, என் அம்மாவின் அன்பை உங்களிடம் காண்கிறேன் என்று, அதே போல் நான் உனக்கு அம்மாவாகவும் இருப்பேன், என்னிடம் தயங்காமல் கேள். இதையெல்லாம் மனதில் போட்டு இந்த மாதிரி நேரத்தில் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அப்புறம் நீதான் அடிக்கடி ஆசிரமம் போவாயே, அங்குள்ள குழந்தைகளை நினைத்துப்பார், அவர்களுக்கு தாய் தந்தை இருவரும் இல்லை, அவர்கள் எல்லாம் எவ்வளவு பாவம் என்று கூறி அவள் மனதை மாற்றினான். ஆமா மாமா, அவர்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்லை. மாமா, எனக்கு ஒரு ஆசை, என் வளைகாப்பு முடிந்தவுடன் ஆசிரமம் போய் அங்கு உள்ள குழந்தைகளுக்கு என் கையால் உணவு வழங்க வேண்டும், எனக்காக செய்வீர்களா? ப்ளீஸ் மாமா என்றாள். என் விழிக்காக செய்யாமல் நான் யாருக்காக செய்வேன், கட்டாயமாக செய்யலாம்,
இனிமேல் இப்படி கண்டதை போட்டு மனதை குழப்பிக்கொள்ள கூடாது. சரியா, நேரமாகிறது, வா தூங்கலாம் என்று அவளை எழுப்பி படுக்க வைத்தவன் அவள் பக்கத்திலேயே அவளை அணைத்தவாறு படுத்துக்கொண்டான். வளைகாப்புக்கு நாள் குறித்து மிக பெரிய மண்டபத்தில் நடத்த ஏற்பாடு செய்தான் ஆரோன். இதற்கிடையில் அவர்கள் முதலாம் ஆண்டு திருமண நாளும் வந்தது. அன்று நேரமாகவே எழுந்து குளித்து இருவரும் புது உடை அணிந்து குமுதினி வேந்தன் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார்கள். பிறகு நன்விழி வீட்டிற்கு சென்று நாவரசு மற்றும் தாமரையிடம் ஆசிர்வாதம் வாங்கியவர்கள் அடுத்து நேராக ஆசிரமம் சென்று அங்கிருந்த குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார்கள். வீட்டிற்கு வந்தவர்கள் வழக்கம் போல் அலுப்பு தீர குளித்துவிட்டு ஓய்வாக சோஃபாவில் அமர்ந்தனர். தன் தோல் மீது சாய்ந்திருந்த மனைவியிடம், பேபி, நம் திருமணம் முடிந்து ஒரு வருடம் இன்றுடன் முடிவடைகிறது. உனக்கு ஏதாவது ஆசையாக இருந்தால் கேள், நான் செய்கிறேன் என்ற வாயை கொடுக்க அதற்கு நன்விழி, ஆமாம், இப்ப வந்து கேளுங்கள். என்னை நீங்கள் தேனிலவு கூட்டி போகவே இல்லை. போடா, இப்ப வந்து கேட்கிறாய் என்று சொல்ல, அவள் கேட்டதில் திகைத்தானோ இல்லை போடா என்று சொன்னதில் திகைத்தானோ என்று தெரியாமல் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்த ஆரோனின் கன்னத்தை பிடித்து ஆட்டினாள் நன்விழி. அவள் ஆட்டியதில் நடப்புக்கு வந்தவன், விழி, உனக்கு வர வர வாய் ஜாஸ்தியாகிவிட்டது. போடா என்றா சொல்கிறாய்? இருடி, குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு என்றவன், ஆமாம், தேனிலவு கூட்டி போகிற மாதிரி நிலையிலா நீ என்னை வைத்திருந்தாய்? இப்பொழுது கேட்டுவிட்டாய்தானே, அடுத்த வருட திருமண நாளுக்கு வித்தியாசமாக நாம் குழந்தையுடன் போய்விடலாம் என்றான். நாட்கள் நகர வளைகாப்பு நாளும் வந்தது. வாடாமல்லியில் தங்க ஜரிகை கரையும் உடல் முழுவதும் ஆங்காங்கே குழந்தை படம் நிற்பது போல், தவழ்வது போல், அமர்ந்திருப்பது போல் என்று தங்க நிறத்தில் மின்னிய அந்த புடவையை இதற்காகவே ஆரோன் வடிவமைக்கச் சொல்லி வாங்கி வந்திருந்தான். அதை அணிந்து அதற்கு பொருத்தமாக வைர நகைகள் அணிந்திருந்தாள். முகத்திற்கு அளவான ஒப்பனையுடன் தாய்மையின் பூரிப்பில் தேவதையாக ஜொலித்தாள் நன்வழி. ஆரோனும் வாடாமல்லி கலர் சட்டையும் பட்டு வேட்டியும் உடுத்தி கம்பீரமாக அவளுக்கு போட்டியாக அவனும் ஆண் அழகனாக நின்றான். மனையில் அவளையும் ஆரோனையும் அமர்த்தி நலங்க வைத்தனர். நன்விழி கன்னத்திலும் கைகளிலும் நெற்றியிலும் சந்தனம் குங்குமம் வைத்து கைகளில் கண்ணாடி வளையல்களை ஒவ்வொருவராக வந்து போட்டனர். முதலில் குமுதினி, அப்புறம் தாமரை, நீலா என்று வரிசையாக போட்டனர். தாமரை வரவில்லை என்று சொல்லியும் ஆரோன் வலுக்கட்டாயமாக வளையல் போட வைத்தான். உங்களை விட எங்களை யார் நன்றாக வாழ்த்த முடியும் என்று கூறி சம்மதிக்க வைத்தான். அன்று நன்விழியை அவமானப்படுத்திய அமுதரசியும் வந்து வளையல் போட அதை தடுக்க நினைத்த ஆரோனை விழிகளிலேயே வேண்டாம் என்று தடுத்தாள் நன்விழி. வளைகாப்பு விழா சிறப்பாக முடிய அவள் ஆசைப்பட்டதைப் போல ஆசிரமத்திற்கு சென்று அங்கிருந்த குழந்தைகளுக்கு அவள் கையால் உணவு பரிமாறிவிட்டு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார்கள். ஆரோன் நன்விழியை அவள் அப்பா வீட்டிற்கு அனுப்பவில்லை. எல்லோரும் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை. நாவரசையும் தாமரையையும் நீங்கள் வேண்டுமானால் இங்கு வந்து இறங்கள், அவளை நான் அனுப்ப மாட்டேன் என்று பிடிவாதமாக அவர்களிடம் கூறிவிட்டான். மகனை பற்றி தெரிந்ததால் வேந்தன் இதில் தலையிடவில்லை. குமுதினியும் தாமரையும் அவர்கள் பங்குக்கு வளைகாப்பு முடிந்ததால் ஒரு நாளாவது பிறந்த வீட்டிற்கு போகணும் என்று சொல்லி பார்த்து முடியாமல் அழுத்து போய் விட்டுவிட்டனர். நன்விழியோ தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல பேசாமல் இருந்துவிட்டாள். இத்தனை பேர் கேட்டே சம்மதிக்காதவன் தான் கேட்டா செய்ய போகிறான் என்று நினைத்து அமைதியாக இருந்தாள். முடிவாக அவன் பிடிவாதமே வெற்றி பெற நாவரசும் தாமரையும் இருவரும் அங்கேயே தங்கினார்கள். அன்று இரவின் தனிமையில் ஆரோனிடம், ஆனாலும் உங்களுக்கு இத்தனை பிடிவாதம் ஆகாது மாமா, யார் சொல்லியும் கேட்காமல் நீங்கள் நினைத்ததையே சாதித்து விட்டீர்களே என்று குறிப்பிட்ட நன்விழியிடம், விழி, உன் விஷயத்தில் நான் எந்த ரிஸ்கும் எடுக்க மாட்டேன் என்றான். அதை கேட்டுக்கொண்டு படுக்கையில் படுத்தவளுக்கு உறக்கம் வரவில்லை. ஆரோன் நன்றாக தூங்கிவிட அவள் எழுந்து அமர்ந்து தன் கைகளில் இருந்த கண்ணாடி வளையல்களை வயிற்றிடம் வைத்து சத்தம் செய்து விளையாட அந்த சத்தத்தில் விழித்தவன், விழி, தூங்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்க, தூக்கம் வரவில்லை, அதுதான் குழந்தைக்கு வளையல் சத்தம் காண்பித்துக் கொண்டிருந்தேன் என்றவளை திகைத்து போய் பார்த்தான். பேபி, உனக்கு ஒன்றும் இல்லைதானே, என்னடி இந்த நேரத்தில் உளறுகிறாய் என்று கேட்டவனிடம், அச்சோ மாமா,
வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு வளையல் சத்தம் கேட்டால் நல்லது என்று சொல்லுவார்கள். நான் சத்தம் காட்டினால் அது அசையுது மாமா, நீங்கள் வேண்டுமானால் கை வைத்து பாருங்கள் என்று அவன் கைகளை தன் வயிற்றின் மீது வைத்து செய்து காட்ட குழந்தையின் அசைவில் அவனும் மகிழ்ந்து அவள் வயிற்றில் மென்மையாக தன் இதழ்களை பதித்தான். சிறிது நேரம் பேசிவிட்டு உறங்கினார்கள். நடு இரவில் விழிக்கு திடீரென்று இடுப்பு வலி வர முதலில் என்னவோ என்று இருந்தவளுக்கு பின்பு புரிய வலி தாங்க முடியாமல் ஆரோனை எழுப்பினாள். மாமா என்று இவள் எழுப்ப அவன் அடித்து பிடித்து எழுந்தவனிடம், மாமா எனக்கு வலிக்குது, என்னால் தாங்க முடியவில்லை என்றவளை பார்த்து பயந்தவன், இன்னும் நாள் இருக்கிறதே, இப்போது எப்படி என்று நினைத்தவன் ஓடிப்போய் குமுதினியையும் தாமரையையும் எழுப்பி வந்தான். அவர்கள் கசாயம் வைத்து கொடுத்து பார்த்தும் வலி நிற்காததால் மருத்துவமனைக்கு போகலாம் என்று முடிவு செய்து கிளம்பினார்கள். நன்வழியால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் அழுக ஆரோன் சமாதானப்படுத்தியபடி தூக்கி கொண்டு காருக்கு சென்றான். குடும்பமே கிளம்பி மருத்துவமனை சென்றார்கள். மருத்துவமனையில் அவளை சோதித்த மருத்துவர்கள், இது டெலிவரி வலிதான், நார்மல் ஆவதற்கு வாய்ப்பில்லை, அவள் கர்ப்பப்பை மிகவும் பலகீனமாக இருக்கிறது, உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூற வேறு வழியில்லாமல் அதற்கு சம்மதித்தனர். நன்விழியை விட அவள் வலியில் துடிப்பதை பார்த்து ஆரோன் துடித்து போனான். நன்விழியை அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்து போகும்போது அவள் ஆரோனை பார்த்து அழ அவள் கைகளை பிடித்து சமாதானப்படுத்தி தைரியம் சொன்னான். அவள் போன பின்பு அவனுக்குத்தான் தைரியம் தேவைப்பட்டது. அனைவரும் கவலையுடன் காத்திருந்தனர். வேந்தன் மகனுக்கு தைரியம் சொல்லி அவனை தேற்றினார். அனைவரும் இன்னொரு உயிரின் வரவுக்காக ஆர்வத்துடன் காத்திருந்தனர். உன்னருகில் என்னை அறிந்தேன் அத்தியாயம் 29 நிறைவடைந்தது. உன்னருகில் என்னை அறிந்தேன் நிறைவு பகுதியுடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.